திருமணம் செய்யணும். அந்த ஆளுக்கு என்ன அவ்வளவு பேர் சத்தா அண்ணா? ஒரு நாடாளக்கூடிய அரசு ஒரு மனைவியை தான் திருமணம் செய்ய வேண்டும். ஆமா, ஏன் இத்தனை பெண்களை திருமணத்தை செய்ய வேண்டும்? இத்தனை பேரை செய்ய செய்யணும் அண்ணா? திருமணம் ஆய பல வருடங்கள் ஆனது. பல வருட காலங்கள் ஆன பிறகு ஒவ்வொரு பெண்களா அதாவது திருமணத்தை செய்தாரே என் மன்னவர். அதாவது நாங்கள் செய்த பாவமோ, என் தந்தையா செய்த பாவமோ, இல்ல எங்களை மனமடித்தாரே என் மனவாளன், என் கணவர் செய்த பாவமோ, சரி என் கணவரை பெற்றெடுத்து மோதாதகள் செய்த பாவமோ ஒன்றுமே தெரியவில்லை. சரி, எங்களுக்கு நாடு இருந்து, நகரம் இருந்து, காசு இருந்து, பணம் இருந்து, சொத்து இருந்து, சுகம் இருந்து, அனைத்து செல்வங்களும் இருந்து ஒரே ஒரு குறைதான். என்ன குறை அண்ணா? திருமணத்தை செய்த உங்களுக்கு குழந்தை செல்வம் இருக்கிறதா என்று கேட்கிறல்லவா? Yeah.
தங்கைய வளர்க்கு. இவங்களுக்காவது குழந்தை பிறக்கமா என்னமன்ற ஒவ்வொரு பெண்ணா 27 பெண்களை திருமணத்தை செய்தார். சரி, இந்த 27 பெண்களுக்கும் அதாவது வானத்திலே கருவு தரித்தாலும் எங்களுக்கு கருவு என்பது தரிக்க கூடவில்லை. ஐயோ பாவம், 27 மனைவிக்குமே குழந்தை இல்லை. நீ முன்ன அப்புறமா ஒவ்வொரு தங்கச்சியா இவளுக்காக 27 பொண்ணுகளும் கல்யாணமே. உண்மைதான், இப்படி 27 பெண்களை திருமணத்தை செய்து ஒரு பெண்ணுக்கு கூட ஏதாவது குழந்தை வாக்கியம் என்பதே கிடையாது. ஐயோ பாவம், ஏன் சனவூசி போட்டு பாக்குறது? மாட்டுக்கு போடுறதாது. நாட்டு மக்களே குழந்தை என்று அதாவது மக்களை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருப்பினும் அன்றாடு காலையில் என் மன்னவருடைய பாதத்தை பணிவது வழக்கம். கற்புடைய மங்கை கணவனுடைய பாதத்தை தினந்தோறும் காலை மாலை தவறாமல் பணியணும். அதனால நீ ஓடி வந்திருக்கிறிய, என்ன காரணத்தினால் வந்த? ஏதோ காரணமாக உன்னுடைய கணவர் தாங்களை அதி சீக்கிரம் அழைத்தார். அண்ணா, நான் ஒருவர் மட்டும் என் மன்னவரை சென்று நான் பார்த்தார். இன்னும் என் தங்கைமார் அதாவது அக்கால் விட்டு சென்று விட்டாளே என்று என் மேல் கோபிப்பார்கள். அதனால் என் தங்கை அதாவது மெலிதா மேதனை இப்படி சொல்லப்பட்டு என் தங்கைமார் இருக்கிறாங்க, அவர்களை நான் உன் அக்கால் லலிதா அழைத்தார் என்று சொல்லி என் தங்கைகளை ஒவ்வொருத்தரா அழைத்து வா. சரி, அதன் பிறகு எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து பெண்களும் போயிட்டு பிரச்சனை பாக்குறீங்களா? என் கணவரை பார்க்க வேண்டும். அதனால் என் தங்கை இருக்கிறாள், போயிட்டு சீக்கிரம் கூட்டிட்டு வா. மெலிதா லலிதா தன்னுடைய தங்கை மெலிதா அழைக்க மெலிதா சபைக்கு வந்து